ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இந்த ரெசிபியை எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு லவங்கம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மூணு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா இதை நம்ம தனியாக வேக வைக்க போகிறோம். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஆறு தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவே போதுமானது. இப்போ நம்ம மூடியை போட்டு இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மிக்சரை நல்லா கூல் ஆக்கிட்டு நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 50 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ரெண்டும் கலந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் திகட்டாது. நம்ம வெறும் பட்டர்லேயே பண்ணோன்னா திகட்டிடும். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் வெங்காயம் தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி பிளெண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது 1/2 கப் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும்னு விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி லிட்டை திறந்துட்டு பாருங்கள், நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோடு இருக்குது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பன்னீர் வந்து ஆல்ரெடி குக்ட் ப்ராடக்ட் தான். ஸோ இது ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ண விட்டாலே போதும், பன்னீர் வந்து குக் ஆகிடும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கசூரி மேத்தியை நல்லா நம்ம உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, ஒரு பட்டர் நானோட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் டிஜேஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.